அன்புள்ள கொண்டரங்கி யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு, கொண்டரங்கி தனசேகர் பேசுகிறேன். மர்ம யோகி கூறும் உலகியல் ஜோதிடம் பகுதி இரண்டில் நாம் இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி, அதற்கு முன்னாடி அவருடைய தாயார் இந்திரா காந்தி இவர்களுடைய படுகொலையை எப்படி இவருடைய வாழ்க்கையை எப்படி வந்து நாஸ்ட்ராடமஸ் கணித்திருக்கார், அந்த மர்ம யோகி எப்படி கணித்தார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுபோக நாஸ்ட்ராடமஸ் இறந்த பொழுது அவருக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் தோணுச்சு, அதை எப்படி பதிவு செய்தார் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பொதுவாக நாஸ்ட்ராடமஸினுடைய கணிப்புகள் நடக்கும் வரையிலும் தெரியாது, நடந்த பின்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அப்படித்தான் இந்திரா காந்தி படுகொலையிலும் நடந்தது. அதாவது ஒரு வீர பெண்மணியாகத்தான் அவர் இந்த நம்மளுடைய பாரத பிரதமர், முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, பெருமகள் அவருக்கு ராஜ்யம் திரும்பும், தம் எதிரிகள் சதியாளராய் மாறுவர், திருமதியின் வாகை நெடுநாள் உரைக்கப்படும், 70-3 துர்மரணம் உறுதியாகும். இதுதான் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கு அவர் சொன்ன லைன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 முன்னாடியே எழுதிட்டாங்க, ஆனால் இது யாருக்குமே புரியல, நடந்து முடிஞ்சக்கப்புறமா தான் புரியுது. நடந்து முடிஞ்சக்கப்புறம் எப்படி எடுத்துக்கலாம், பெருமகள் அப்படிங்கிறது இந்திரா காந்தி, அவருக்கு ராஜ்யம் திரும்பும்னா அவருக்கு திரும்பவும் ராஜ்யம் திரும்புது. எமர்ஜென்சி பீரியட்லாம் நிறையா பிரச்சனைகள் நடந்தது, அதுக்கப்புறம் மொரார்ஜி தேசாய் பிரதமரானார், அதுக்கப்புறம் திரும்பவும் தன்னுடைய பிரதமர் பதவி திரும்பவும் வந்தது, அப்போ திரும்பவும் அந்த பதவி கிடைச்சிது. தம் எதிரிகள் சதியாளராய் மாறுவர், எதிரிகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எதிர்கட்சி எல்லாமே இருக்கும், எதிரிகள் இருப்பாங்க, ஆனால் எதிரிகள் சதியாளராக மாறுவர், அப்போது எதிரியாக இருக்கக்கூடியவர் சதியாக மாறியிருக்கிறாங்க. அப்போது இவருக்கு எதிரியாக யார் இருந்துக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து பஞ்சாபில் வந்து தவறாக நடந்தது, அப்போது அந்த இடத்துல வந்து இது இருதரப்பினர்களுக்கிடையே பல பிரச்சனைகள் நடந்து அவர்கள் இவருக்கு எதிராக திரும்பினாங்க. திருமதியின் வாகை நெடுநாள் உரைக்கப்படும், திருமதி அப்படிங்கிறது இந்திரா காந்தி, இந்திரா காந்தியினுடைய புகழ் நெடுநாள் உரைக்கப்படும், அதாவது நிறையா காலம் இதை பற்றி பேசுவாங்க. இந்த வீர பெண்மணியாக இருந்தாலும், ஏன்னா இரும்பு பெண்மணியும் தான் அவன் நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடம் தான் கவனிக்கணும், 70-3 துர்மரணம் உறுதியாகும். 70-3 அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியல, 70-3 73 என்ன சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் இறந்து முடிஞ்சதுக்கப்புறமாக இந்திரா காந்தி அவர்களின் வயது 67, 70-3 கழித்து பாருங்கள் 67 வரும். அப்போ பாருங்கள் எவ்வளோ துல்லியமாக 500 முன்னாடி தீர்க்க தரிசனம் மூலியமாக நாஸ்ட்ராடமஸ் தன்னுடைய கணிப்பை வெளிப்படுத்தி இருக்கார். இது இதோட இந்த லைன் முடியல, அடுத்துதான் இன்னொரு லைன் இருக்குது. அது யாரை குறிக்குது அப்படின்னா, ராஜ ஆணையின் மீதொரு விமானி தன் படைவிட்டு ஓர் தலைவனாய் உயர்வான், 7 கட்டளை ரத்தாகும், காட்டு மிராண்டியின் அச்செயல், வெனீஸில் தொற்றுமோ அச்சம் அப்படின்னு சொல்லிட்டார். த கிரேட் பைலட் ஷல் பி சென்ட் ஃபார் பை ராயல் மேண்டேட் டு லீவ் த ஃப்ளீட் அண்ட் பி ப்ரிஃபேர் டு எ ஹையர் பிளேஸ், 7 ஆஃப்டர் ஹி ஷல் பி கவுண்டர் மேண்டேட் எ பர்பாரியன் ஆர்மே ஷல் புட் வெனீஸ் டு ஃபியர் இப்படிங்கிறதான் அவருடைய கணிப்பாக இருந்தது. இந்த பாடலோட வரி நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்தி விமானி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்திரா காந்தியின் படுகொலைக்கு பின்பு அது வரைக்கும் அரசியல் ஆர்வம் காட்டாதிருந்த ராஜீவ் காந்தி கட்டாயமாக அரசியல் ஈடுபட வைத்தார். அவருக்கு இந்தியன் ஏர்லைன்ஸில் தான் வந்து வேலை இருந்தது. அப்போ கம்ப்யூட்டர், விமானம், தகவல் தொழில்நுட்பம் எல்லா வகையிலுமே அவர் வந்து நல்ல ஒரு ஆளுமைத்தனமாக இருந்தார். அரசியலில் ஓரளவுக்கு ஆர்வம் இருந்தது. ரெண்டாவது இந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா கவனிக்கணும், ராஜீவ் காந்தியினுடைய இந்த வரிகளில் சொன்ன விஷயம், ராஜ ஆணையின் மீதொரு விமானி, விமானி அப்படிங்கிறது ராஜீவ் காந்தியை குறிக்குது, தன் படைவிட்டு ஓர் தலைவனாய் உயர்வான், அதாவது வந்து தன் படைவிட்டு ஓர் தலைவனாய், தன்னுடைய படை அப்படிங்கிறது விமானம், அந்த சேவையை விட்டு ஒரு தலைவனாய் அவர் உயர்வார், 7 கட்டளை ரத்தாகும், 7 கட்டளை ரத்தாகும் அப்படிங்கிறது எப்படி, 7 கட்டளை ரத்தாகுங்கிறது புரியாமல் எல்லாத்துக்கும் இருக்கும். அதாவது 7 அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இந்திரா காந்திக்கு சொன்ன அந்த விஷயத்திலிருந்து எடுத்துக்கணும். அவர் 1984 படுகொலை செய்யப்பட்டார். அதற்கப்புறமாக ராஜீவ் காந்தி பிரதமராகிறார். அப்போ அதிலிருந்து 7 கட்டளை ரத்தாகும். அப்போது 1984 7 ஆண்டுகளை சேர்த்துனீங்க அப்படின்னா 1991, இந்த 1991
1991 மிக முக்கியமான வருடமாக ராஜீவ்காந்திக்கு அமைஞ்சிருச்சு. ஏனென்றால் அந்த ஆண்டு தான் படுகொலை செய்யப்பட்டார். 7ஆம் ஆண்டில் கட்டளை ரத்தாகுங்கிறது தெளிவாக சொல்லிக்கிறாங்க. அப்போ 1991 அப்படிங்கிறது 84 இருந்து 7 கூட்டிக்கிட்டு அப்படித்தான் வந்து எடுத்துக்கிறது. அப்போது மறைபொருளாகத்தான் எல்லாத்தையுமே இவர் சொல்லி வச்சுருக்கார். அப்போ இருவரினுடைய அந்த வாழ்க்கையும் அந்த படுகொலை செய்யப்படுவதையும் முன்னாடியே கணித்தவர். ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறார், வெனிசில் தொற்றுமோ அச்சம் அப்படின்னு சொல்கிறார். வெனிசில் தொற்றுமோ அச்சம் அப்படிங்கிறது வந்து என்ன, அதாவது வெனிஸ் அப்படிதுன்னா எப்படி வெனிஸுக்கு சம்மந்தமாகும்? ராஜீவ்காந்தி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பயில்கிறாரு. முதல்ல அவர் இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய வெனிடோ மாநில பகுதியில் பிறந்த பெண்ணான தான் சோனியா காந்தி அவர்கள் இருக்கிறாங்க. அவர் ரெண்டு பேரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். வெனிடோ மாநில பகுதியினுடைய தலைநகரம் தான் வெனிஸ். பார்த்துக்குங்க, அப்போ வெனிஸ் கோபம் அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்லிக்கிறார். அதாவது சோனியா காந்தியினுடைய கோபம், சோனியா காந்தியினுடைய கோபம் வெளிப்பாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய கோபமாக மாறும் அப்படிங்கிறது. அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக அவர் வரையறுத்துட்டார். இந்திரா காந்தி படுகொலை, அதுக்கப்புறமா ராஜீவ்காந்தியுடைய படுகொலை, அதுக்கப்புறமா சோனியா காந்தி அவர்களினுடைய கோபம் அப்படிங்கிறத வரிசையாக வரிசைப்படுத்துகிறார். இப்படி மற்றவர்களுடைய இறப்புகளை வரிசைப்படுத்துதல் தன்னுடைய இறப்பை வந்து வரிசைப்படுத்தாமல் இருவாரா, அதையும் வரிசைப்படுத்திட்டார். இவர் வந்து தன்னுடைய இறப்பு வந்து நகர்வது நிகழ்றது ஒரு கொஞ்ச நாள் முன்னாடியெல்லாம் இல்லை, அடுத்து முன்னத்த நாளே எடுத்துக்கிட்டார். ரொம்ப சாதாரணமாக எல்லாத்துக்கிட்டையும் நாளைக்கு இறக்க போகிறதெல்லாம் வந்து அவர் பெருசாக யார்கிட்டையும் வந்து ஒரு டிஸ்கஸ் எல்லாம் பண்ணலை, இறந்துடுவேன் அப்படிங்கிறதெல்லாம். அப்புறம் ஃபாதர்கிட்டையெல்லாம் போய் அமைதியாக பேசினார். ஒரு நாட்களில் வந்து உட்கார்ந்தார், அப்படியே சாய்ந்து இறந்துட்டார். வேறு ஒன்றுமே அவர் சாதாரணமாக வந்து இறந்துட்டார். இறப்பு இந்த டைமில் நிகழும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, அந்த இறப்பு நிகழ்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் அந்த இறப்பு நிகழ்ந்ததுக்கு அப்புறமாக ஒரு விஷயத்தை சுவாரஸ்யமாக சொல்கிறார். என்ன அப்படின்னா, தான் இறந்ததுக்கு அப்புறமா 100 ஆண்டுகள் கழித்து இங்கே அவருடைய சவப்பெட்டி, அவருடைய வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி அவர் நாஸ்ட்ராடமஸ் என்ன சொல்லிக்கிறாருன்னா, தான் இறந்ததுக்கப்புறமா உட்கார்ந்த மாதிரியே அல்லாத வந்து நின்ன மாதிரியே வந்து ஒரு சவளத்தை வந்து நம்ம ரெடி பண்ணி அந்த சடலத்தை வந்து அதை அப்படியே நிற்கிற மாதிரியான ஒரு ஷேப்பில் அதை வச்சு என்னை அடக்கம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் அதே மாதிரி தான் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இவருடைய அந்த வழித்தோன்றல் அப்படியே அந்த காலம் மாறினதுக்கப்புறம் 100 ஆண்டுகள் கழித்து காலம் நிறைய மாறிடுச்சு. அப்போ வந்து அவருக்கு அவர் போட்டிருக்கிற ஒரு நகைக்கு ஆசைப்பட்டு ஒரு ஏதோ இருக்குது, இவரை தோண்டி பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் வந்து தோண்டியிருக்கிறாங்க. அதில் அவர் எழுதி வச்சிருக்கிற ஒரு விஷயம், அதால் கவனிக்கவே இல்லை. அந்த அவர் போட்டிருந்த அந்த அணிகலனை வந்து எடுக்கிறாங்க. எடுத்தோடனே எங்கேயோ இருக்கிற ஒரு குண்டு நேராக வந்து மார்பில் பாயுது. அப்போ மார்பில் பாயிறப்போ அவர் வந்து மார்பில் பட்டுருச்சு. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் வந்து அது எழுதுனது என்னங்கிறத எடுத்து பார்க்குறான். நான் இறந்து 100 ஆண்டுகளுக்கு பின்னால் என் சமாதியை சிலர் தோண்டுவர்கள். அப்படி தோண்டுகிறவர்களில் எவன் முதலில் என் சடலத்தை தீண்டுகிறானோ அவன் உயிரிழப்பான் அப்படின்னு எழுதியிருக்க. பாருங்கள், அவர் இறந்துடுவார் அப்படிங்கிறது தெரியும். இறந்து 100 ஆண்டுகளுக்கு அப்புறமாக தன்னுடைய சடலத்தை ஒரு தோண்டுவான். தன் இடத்துல அணிகலன் ஒரு செயின் இருக்குது, அந்த செயினை வந்து எடுக்கிறதுக்காக ஒருத்தன் வருவான். அந்த செயினை எடுக்கிற டைமில் அவன் வந்து இறப்பான். அதையும் நான் எழுதி வச்சதை அவன் படிப்பான் அப்படிங்கிறத எவ்வளவு தெளிவாக அவர் சொல்லியிருக்கார். அதாவது இந்த மாதிரியான தீர்க்க தரிசிகளெல்லாம் வந்து உலகத்தில் வந்து அவதரிச்சிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிடக்கலை ஆருடக்கலைகளெல்லாம் வந்து நிரூபணப்படுறதுக்காகவே தான். நிறையா வந்து இதில் நாத்திகம் அது ஆத்திகம் ரெண்டும் கலந்து எதேதோ நடக்குது நாட்டுக்குள்ளே. ஆனாலும் தன்னை ரொம்ப பெரிதாக பிரதிபலித்து கொள்ளாமல் ரொம்ப சாதாரணமாகவே தன்னை வந்து வெளிப்படுத்தி எல்லாருடைய மனதிலும் வந்து பெயர் வாங்கினார். இவர் இந்த விஷயத்துக்காக மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இந்தியாவினுடைய பல முற்கால வரலாறுகளுடைய விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. உலகியல் ஜோதிடத்தை பற்றி விரிவாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொரு 3 உலகப்போர் பற்றியும், 3ஆம் உலகப்போர் எப்படி வரப்போகுது, எதனால் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் அவர் கணித்த கணிப்புகள்,
முதல் உலகப்போர், இரண்டாம் உலகப்போரில் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகள்லாம் எப்படி அவருக்கு தெரிந்தது அப்படிங்கிறதையெல்லாம் விரிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். இதுவரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருக்குறீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புதிதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜோதிட ஆராய்ச்சிகளில் நிறையா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொகுத்து உங்களுக்கு மென்மேலும் வழங்குகிறேன். நன்றி, நமஸ்காரம்.